எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரகாஷ்னா என்ன நம்ம என்ன பார்க்க போறேன்னா, அதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ஆண்மகன் பிறக்கிறான், வளர்ந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாடி பில்டராக இருக்கும், நம்ம உடல் அளவில் கொஞ்சம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களும் ஒரு ஆசையாகவே இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பார்க்குறீங்களா வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்குன்னு சொல்லணும். இந்த உடல் நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு போய் வளர்க்கணும், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸெல்லாம் வரணும், 6 pack வரணும், 8 pack வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இளைஞர்கள்லாம் போராட்டமாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வழி இருக்குது, இது வந்து குறுக்கோழி பயன்படுத்தலாம். அந்த மாதிரி குறுக்கோழி பயன்படுத்தினா யாருமே உடைக்க முடியாத பாரம்பரிய இருக்கும் கையெல்லாம் ஆம்சலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் எந்த திசைப்பதிவு இருமாதிரியானாலும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் விடப்பட்டது. அதான் பார்த்தீங்கன்னா சிந்தால். சிந்தால் வந்து பயன்படுத்துறதுனால மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும், இது மூலயமா அதாவது இந்த நம்மளுக்கு ஆயுள் நாட்கள்ல எப்படிலாம் குறையும், அதை பற்றி அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்கடி கொடுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் திசைகள் என்னாகணும், அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறப்போ ஒரு விதமாக லூஸாக இருக்குன்னு சொல்லணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அது டைட்டாகி நம்ம மசில்ஸ்லாம் வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும், இருமா இருக்கும், யாரை போட்டாலும் போட்டு டப்புன்னு போட ஒட்டு போயிடுவாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த தசைகள் மேலே இருக்க ஆசைனால இந்த சிந்தால் அப்படின்ற மருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஜெக்ஷன் மூலிமா எடுத்து எந்த தசைப்பகுதி வந்து நம்மளுக்கு இரும மாதிரி வேணுமோ அந்த தசைப்பகுதி அடியில் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த தசை நார்கள்னு சொல்லுவாங்க, அந்த தசை நரம்புகள் மூலிமா அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். நீங்கள் என்ன தான் அடித்து உடச்சிங்கனாலும் அது வந்து எதுவுமே ஆகாது, கிட்டத்தட்ட அது ஒரு செயலந்த பொருள் மாதிரி ஆயிருந்தால் சொல்லுவோம். இந்த சிந்தால் அப்படின்ற இன்ஜெக்ஷன் வந்து எதுக்காக விட்டாங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி தசைகளை வந்து பெருக்கிறதுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள்லாம் வளர்த்தது கிட்டத்தட்ட சொல்ல போனால் பிராய்லர் கோழியில் கூட இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அது இது மாதிரி கிடையாது, அது வந்து தசை கறிக்காக வந்து பயன்படுத்துகிற இன்ஜெக்ஷன் அது. இது அது மாதிரி தான், கொஞ்சம் இது மாதிரி தான், அது இரும்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஹெவியாக பயன்படுத்துறது. இந்த சிந்தாலை என்ன தான் கலக்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சதே மூணுமே தான் கலக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், நம்மளாம் உள்ளதை அடிச்சிட்டு இருப்போம், அதை மறந்துல மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மெடிசன் வந்து ஆல்கஹால் இல்லாமே இருக்காது, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாலையும் வந்து ஆல்கஹால் கலந்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பெயின் கில்லரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்லாம் கலந்துருக்காங்க, இன்னொரு விதமான கெமிக்கலும் கலந்து. இது என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து போடும்போது அந்த தசை நாட்டில் இரும்பு மாதிரியாது. இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளில் பண்ணிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெரிய கை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்பு வரையும் போயிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குருதி ஓட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மனிதர்களுக்கு வந்து லூஸ் நிலையில் இருக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல தடைப்பட்டாலும் அது நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கநிலைகள் கண்டிப்பாக வரும்னு தான் சொல்லணும். இது ஏன்னா இன்ஜெக்ஷன், ஆல்கஹால் இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தடை செய்யணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தடை செஞ்சாங்க. இதுக்கு மேலே அவங்க விருப்பம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மருந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு கொஞ்சமாச்சு தேவை அப்படின்னு வச்சுக்கிறப்ப நம்ம வீடனே போய் வாங்கல இல்லையா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவைகளுக்காக இந்த சிந்தால் பயன்படுத்துறதுனால இவங்க போய் ஆசையினால வாங்கிட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் தான் சொல்லணும். எவ்வளோதான் உடற்பயிற்சி செஞ்சாலும் நார்மலாக இருக்க இயற்கையாக வர உடம்பு தான் என்றைக்குமே நிலைக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டேஞ்சரான விஷயம், யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம். இன்னொரு விட சந்திக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சி நம்மளை லைக் பண்ணுங்க, அவனுடைய பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ட்ரெண்ட் சார் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி பற்றி பேசு அப்படின்னு வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.